வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் தங்களோட தனிப்பட்ட முயற்சியின் காரணமா ஒரு பெரிய மூணு தான் இந்த நாம ஒரு கப்பல் அப்புறம் ஒரு தனி நபரை பத்தி பார்க்க போறோம் அவங்கள கப்பல்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம்

இருந்த பகுதியில வெறும் மண் இருந்திருக்கு அங்கேயும் அரை சதவீத இடத்துல தான் மரங்களையே அவரால பார்க்க முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருந்த வன உயிரினங்களும் எதையுமே காணமா ஆரம்பத்துல இத பத்தி ரொம்பவே வருத்தம் அடைஞ்ச சால்கடோ இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர நினைச்சு காட்டை மறுபடியும் உருவாக்கலான்ற ஒரு முடிவை எடுக்கிறாரு சால்கடோ இத பத்தி தன்னோட மனைவியான லீலியா கிட்டையும் சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்களும் சம்மதம் தெரிவிச்சு இதற்குண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இதற்கு முதல் கட்டமா தொண்ணூறுகளோட இறுதியில இன்ஸ்டிடியூட்டோ டெரான்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதை தொடர்ந்து சால்கடோ அவரோட பெற்றோர்கிட்ட இருந்து நிலத்தை விலைக்கு வாங்கி அதுலதான் முதன் முதல்ல மரக்கன்றுகளை நட ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்துல எல்லாம் நல்லபடியே நடந்தாலும் போக போக அவங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல இவங்க செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்னால இவங்க நட்டிருந்த அறுபது சதவீத மரக்கன்றுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சான் இருந்தாலும் மறுபடியும் ரீப்ளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா காடும் மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட வாலண்டியர்ஸோட உதவியாலையும் இருபத்தி நான்கு முழு நேர பணியாளர்களாலையும் மெல்ல மெல்ல இந்த காடு பெருசாக ஆரம்பிச்சிருக்கு இப்படி நடப்பட்ட மரங்கள் எல்லாமே அந்த பகுதியை சேர்ந்த நேட்டிவ்ரீஸ் இருப்பதுலயும் ரொம்பவே கவனமா இருந்திருக்காங்க இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் இப்படியே வளர்ந்து வந்த அந்த காடு இருபது வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவிலான காடா உருவாக்கப்பட்டுச்சு இங்க இவங்க மொத்தமா நட்ட மரங்கள்னு பார்க்கும்போது இருபது லட்சத்துக்கும் மேல இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த காடு உருவானதுக்கு பின்னாடி மற்றும் ஒரு ஆச்சரியமான விஷயமும் இங்க நடந்திருக்கான் என்னன்னா இங்கிருந்து வெளியே போன வன விலங்குகள் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கான் தற்போதைய சூழ்நிலையில இங்க மொத்தமா முப்பத்தி மூன்று வகையான பாலூட்டிகள் நூற்று எழுபத்தி இரண்டு வகையான பறவை இனங்கள் பதினைந்து வகையான நீர் நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் ஊர்வன உயிரினங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கான் இங்க மொத்தமா இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வகையான மரங்கள் நடப்பட்டிருக்கு அதோட சேர்த்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வற்றி போயிருந்த எட்டு நீரூற்றுகள்ல மறுபடியும் நீர் வர ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் நிமிஷத்துக்கு இருபது லிட்டர் அளவுக்கு அது மட்டும் இல்லாம சால்கடோ தம்பதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த பகுதியை பிரைவேட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் ரிசர்வாவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அடுத்து நாம பார்க்க போற நபர் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அழைக்கப்படுற ஜாதவ் பயங்க பத்தி முன்ன நாம பார்த்த அந்த கப்பிள்ஸ் மாதிரி இல்லாம ஜாதவ் ஒரு தனி நபராவே ஆயிரத்தி முன்னூற்று அறுபது ஏக்கர் அளவிலான காட்டை உருவாக்கி இருக்காராம் இவரை பத்தி இப்ப பாக்கலாம் அசாம் மாநிலம் வழியா ஓடுற பிரம்மபுத்ரா நதியோட கரையில இருக்க மஜூலி தீவு பகுதியை சேர்ந்தவர் தான் ஜாதவ் இவர் இங்க இருக்க ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட இறுதியில முடிச்சுட்டு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு ஜாதவ் அப்போ ஒரு செல்லும் வழியில ஏராளமான பாம்புகள் செத்து போய் கிடப்பதை பார்த்தாராம் இத பத்தி அவங்களோட கிராமத்துல இருந்தவங்க கிட்ட கேட்கும் போது மர இல்லாததால ஏற்படுற வெப்பத்தின் காரணமாதான் இவையெல்லாம் இறந்து போனதா சொன்னாங்க கிராம மக்கள் கேட்ட பாம்புகள் மாதிரியே மனிதர்களும் இறந்து கேட்டாராம் அது இல்லாம நாமளே ஒரு காட்டை உருவாக்கினா என்னன்ற ஒரு நினப்புக்கும் வந்திருக்காரு ஜாதவ் அந்த நேரத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அரசாங்கம் இந்த பகுதியில் ஏற்படுற மண்ணரிப்பு போன்றவற்றை தடுப்பதற்காக இருநூறு ஹெக்டர் அளவுக்கான காடுகளை வளர்க்க ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அதுல ஜாதவும் ஒரு வேலையாளா ஜாயின் பண்ணிருக்காரு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த திட்டம் கைவிடப்படுது அங்கிருந்த தொழிலாளர்களும் கிளம்பிடுறாங்க ஆனா ஜாதவ் அங்கிருந்து கிளம்பல தன்னால முடிஞ்ச அளவுக்கான மரங்களை ஒவ்வொரு நாளுமே நிட்டு வந்திருக்காரு ஜாதவ் அதுவும் கடந்த நாற்பது வருஷமா வெறும் மணல் தரையா இருந்த பகுதியை தன்னோட கடின உழைப்பின் காரணமா இவ்ளோ பெரிய காடா உருமாத்தி இருக்காரு ஜாதவ் இதுக்காக இவர் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கல உதவி கேட்டாரு ஆனா கிடைக்கல ஏன் இத பத்தி இவர் வெளி உலகத்துக்கு கூட சொல்லல இத தன்னோட கடமைன்னு நினைச்சு செஞ்சிருக்காரு ஜாதவ் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே ஜாதவ் அவர்கள் உருவாக்கின இந்த காட்டை பத்தி வெளியே யாருக்குமே தெரியாது அந்த சமயத்துல ஒரு யானை கூட்டம் இங்க வந்து தங்கியிருப்பதா ஒரு தகவல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கவே அங்க போய் பார்த்திருக்காங்க அப்போதான் அங்கு ஒரு காடு உருவாக்கப்பட்டிருந்த விஷயமே தெரிய வந்து ஆச்சரியப்பட்டு போனாங்களாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் ஜாதவ் பத்தியும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்போ அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த காட்டுல பல்வேறு மர வகைகள் பெங்கால் புலிகள் அரிய வகை இந்திய காண்டா மிருகங்கள் நூற்றுக்கணக்கான மான்கள் முயல்கள் குரங்குகள் பல வகையான பறவைகள் அதுல முக்கியமா அதிகளவில் கடுகுகள் பல்வேறு ஊர்வன வகைகள்னு பல விலங்குகளோட வசிப்பிடமா மாறியிருக்கு இந்த காடு வெளியே தெரிய இவருக்கு பல விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்கு பட்டமும் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட உயரிய விருதுகள்ல ஒண்ணான பத்மஸ்ரீ அவார்டும் ஜாதவ் அவர்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம் ஆனாலும் ஜாதவ் அவர்களோட விருப்பமெல்லாம் அந்த வனப்பகுதியை இன்னமுமே அதிகரிக்கணுங்கிறது மட்டும்தான்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல டிஃபாரஸ்டேஷன் கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் அதனோட தாக்கம் பத்தியும் உலகம் உணர ஆரம்பிச்சாலும் இப்ப கூட நிலைமை மோசமடைஞ்சிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைய கண்டிப்பா மாற்றிட முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோல நாம பார்த்த இந்த இரண்டு நிகழ்வுகளும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம